அதிகப்படியான வாசம் தரக்கூடிய ஜாதி மல்லி செடி பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம எத்தனை முறை வந்து நாற்றா வாங்கி வச்சாலுமே வந்துட்டு ஒரு சிலருக்கு சரியாக வராது. என்ன இல்லை பதியம் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னாலுமே ஒரு ரெண்டு இலைகள் வரும், அதுக்கப்புறமா சரியாக வராது, கரைஞ்சி போயிடும். இந்த செடியை வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி வளர்க்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் கேஎஸ் ஆர்கானிக்ஸ். ஸோ பெண்களுக்கு பூக்கள் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜாதி மல்லி பூச்செடி வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மல்லிப்பூ வளர்க்குறக்கு ஆசைப்படாதவங்க கூட இந்த மாதிரியான ஜாதி பூச்செடி வந்துட்டு அட்லீஸ்ட் ஒன்றாவது வச்சு வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பூவும் கூட. அண்ட் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப மைல்டாக இருக்கும், அதே மாதிரி ரொம்பவே ரம்யமான ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் கூட. ஸோ இந்த செடி வந்துட்டு நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. ஸோ ஒரு ரெண்டு தளிர் வர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதுவே கரிஞ்சு போயிடும். ஒன்றா வந்து வெயில்னாலையாக இருக்கும், இல்லைனா தண்ணி ஜாஸ்தி விடுறனால, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாதி மல்லி செடியை வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்றது தான் ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாதி மல்லி செடியை பொறுத்தளவில் நம்ம வந்து பதியம் வந்து எப்படி வேணாலுமே போடலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு செடியிலிருந்து நம்ம அந்த கிளையை மட்டும் வந்து எடுத்து கட்டிங் மூலயமா நம்ம வந்து வளர்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நாற்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே அதை நம்ம வந்து பாட்டிங் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டான முறையில் பாட்டிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை பற்றி கவலையப்பட தேவையில்லை. ஸோ இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம வந்துட்டு செம்மண் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். இந்த செடிக்கு மட்டும் கிடையாது, ஸோ மல்லிப்பூ செடியாக இருக்கட்டும், இல்லைன்னா ராமபானமாக இருக்கட்டும், காக்கடா, இந்த மாதிரி எந்த பூ வகையாக இருந்தாலுமே இதுக்கு வந்து செம்மண் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு தரையில் வளர்க்குறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக செம்மண்ணில் தான் வந்து செம்மண் பூமியில் தான் வந்து இதை வந்து செடி வச்சு வளர்த்திட்ருப்பாங்க. ஸோ அதே சூழலை வந்துட்டு நம்மளும் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலு பங்கு அந்த போர்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இதில் ரெண்டு பங்கு வந்து கண்டிப்பாக செம்மண் நமக்கு வந்து இருக்கணும். ஸோ ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா 1-1.5% வந்துட்டு ஒவ்வொரு 1.5% வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து இயற்கை உரங்கள், மண்புழு உரமாக இருக்கட்டும், இல்லைனா மாட்டு எருவாக இருக்கட்டும், மாட்டு எரு இந்த மாதிரியான இயற்கை உரங்கள் வந்து அதிகம் சேர்த்துக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த அரை பங்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கொக்கோபிட் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வைக்க போகிறோம், ஒரு சில டைம் நம்மளால் தண்ணி ஊற்ற முடியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து கொக்கோபீட் அப்படின்றத சேர்த்துக்கலாம். ஸோ கொக்கோபீட் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் காஞ்ச இலைத்தலைகளை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்படி நம்ம மண்கலவை தயார் பண்ணி போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான க்ரோத் அப்படின்றது இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மண்கலவை வந்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற தொட்டியில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு பாட் சைஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து 12x12 க்ரோ பேக் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய தயாரிப்பு அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த 12 இன்ச் அப்படின்றது இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பெரிய பேக்காக தான் இருக்கும், அதில் வந்து நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் போடுறீங்க அப்படிங்கும்போது ஒன்றா ஒரு பெரிய டப்பு மாதிரி அது இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு பெரிய பேக்காக இருக்கட்டும், ஒரு 15x15 பேக் அந்த மாதிரியான வைக்கும் போதே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பேக்கில் வந்து நம்ம நட்டு வச்சிடலாம். ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம வந்து லைஃப் லாங் கிட்டத்தட்ட 4-5 வருஷம் வரைக்குமே ஒரே தொட்டியிலையும் நம்மளால் பராமரிக்க முடியும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு ஒரே ஒரு 100 ரூபாய் டப்பில் வந்து வச்சுருக்கக்கூடிய நித்தியமல்லி செடி தான், கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதே செடியில் தான் வந்து நான் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். என்ன செடியை வந்துட்டு பதியம் வச்சதுக்கப்புறமா அந்த மண் வந்து ஃபுல்லாக நனையிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படிங்கும்போது மட்டும் நம்ம ஃபுல்லாக நிறைய தண்ணி விடணும். அண்ட் அடுத்த வாட்டி நம்ம ரெகுலராக தண்ணி விடும்போது ஓரளவுக்கு மண் ஈரமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு மட்டும் தண்ணி விடுங்க, நிறைய தண்ணி விடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதே மாதிரி நம்ம ரெகுலராக தண்ணி விடும்போது மண் ஈரமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தண்ணி விடுங்க. சப்போஸ் எக்ஸஸாக தண்ணி நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து கீழே ட்ரைனேஜ் ஹோல் வழியாக வெளியில் வருதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணும்போது அதில் உரம் கலந்துருக்கோம் அப்படின்னு நம்ம உரம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ ரெகுலராக மற்ற செடிகளுக்கு லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போதே இந்த செடிகளுக்கும் வந்து கண்டிப்பாக லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பூக்களோட செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப வருஷமாக இருக்கும். இந்த 3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய செடியும் ரொம்ப வருஷம் ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ.